ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து செம மழை, காலையில் 3 மணிக்கு மழை ஆரம்பிச்சுது. அதனால் நம்ம வீட்டை எப்படியும் நம்ம கிளாஸ் வந்துட்டு ஆல் ஸ்டூடெண்ட் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, வீட்டில் வந்து ரிலாக்ஸாக வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே வந்துட்டு காலை வேலை வந்து டிஃபன் பண்ணுறது எல்லாமே முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு 10 மணி இருக்கும், இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு எடுத்துகிட்ருக்க வீடியோ. நம்ம வந்துட்டு நேற்று தலை குளிச்சதுனால சரி நம்மளுக்கு எண்ணெய் வச்சு நல்லா அழகாக நல்லா நிறைய தலையில் எண்ணெய் வச்சு வாரலாம் அப்படின்னு நாம் வந்து ரேபிட் ஆயில் வீட்லேயே ரெடி பண்ணுறோம். நாம் சேல்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரேபிட் ஆயில் தான் தலைக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ஆயில் வந்து வச்சுட்டு நல்லா தலைக்கு வந்துட்டு எப்பயுமே இது வந்து நம்ம மசாஜ் வந்து எப்பயுமே எனக்கு நானே வந்து மசாஜ் பண்ணிப்பேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டேன். என்ன வாய் குளறதுன்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்துட்டு புண்ணு வந்துருச்சு. ஒரு மாதிரி சூடு கட்டி மாதிரி வந்துட்டு பேசவே முடியல. நல்லா தான் இருந்தேன், திடுக்குன்னு அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கருவளையம் வந்துட்டு எனக்கு நிறைய இருக்கும். என்னென்னு பார்த்தா நம்ம நைட்டில் வந்து ஆறி போடுறது வந்து நம்ம பாப்பா வச்சும் பண்ணுறதுனால பகலில் மேக்ஸிமம் பண்ண முடியாது, நம்ம நைட்டில் கண் முழிச்சு தான் பண்ணுவோம். அதனால் எனக்கு அந்த கருவளையம் வந்துட்டு நிறையவே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் விளக்கெண்ணெய் வச்சு ஒரு மாதிரி சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணிப்பேன். இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு சமைக்கல, முக்கியமானது அதுதான். அதுக்குள்ளே நம்ம குட்டியை வந்து தூங்க வைக்கணும். சின்ன பாப்பா வந்து எப்படியாவது காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் வந்து காலையில் தூங்க வச்சிருவேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மணிக்கெலாம், ஏன்னா மதியம் நம்ம லன்ச்சு செய்யலை இல்லையா, ஸ்டூடெண்ட்டு வர மாதிரி இருந்தால் காலையிலேயே வந்து டிஃபனும் லஞ்சும் செஞ்சிருவோம். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டு வரல, ஸோ அதனால் பொறுமையாக பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நம்ம தம்பியை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு. இது தம்பியை தூங்க வச்சுட்டு தான் நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்கணும், வீடு துடைக்கணும். அது முக்கியம், டெய்லியும் வந்து வீடு வந்து துடைச்சிடும். ஏன்னா இந்த குட்டி பையன் வந்து எங்கே பிஸ் அடிச்சுட்டு போகிறானே தெரிய மாட்டேன். குழந்தைங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது, நான் பாத்ரூம் போகணும்னு சொல்ல தெரியாது, எங்கே வேணாலும் பிஸ் அடிச்சிடுவாங்க. ஆனால் டெய்லி 2 வேளை வந்து வீடு வந்து நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் வீடு துடைச்சிடுவேன். குளிச்சுட்டு வந்துட்டேன், குட்டி பையன் வந்து தூங்கிட்டான். குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியில் வெஜிடேபிள் ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கரண்ட்டு கட் ஆயிடுச்சு மக்களே. இன்வெர்ட்ரு வந்துட்டு நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா மழை 1 வாரத்துக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு குழந்தை வச்சுருந்தனால நமக்கு வேணும்னு சொல்லி அதை சேகரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்திருந்தாங்க. நம்ம வந்து ஆரி பண்ணிகிட்ருக்கோம், டைலரிங் வேலை பார்த்துட்ருக்கோம். கஸ்டமர் வந்து ஏற்கனவே என்கிட்ட ஒரு புது கஸ்டமர் தான், அவங்க ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் தைச்சாங்க. ஓகே, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு 15 ப்ளவுஸ் எத்தனை கொடுத்தாங்க. அவசரத்தில் நான் வந்துட்டு எண்ணி வைக்கல, அப்படியே பேக்கோடு வாங்கி வச்சிட்டேன். ஸோ அதனால் அவங்க இப்படி போனவுடனே என்ன பண்ணிவிட்டேன், வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணி வச்சேன், கரெக்டாக 15 ப்ளவுஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி அந்த அலோ ப்ளவுஸும் 15 நார்மல் ப்ளவுஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே இருந்தது. அதை பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்துட்டு நான் எடுத்து கையால் அளந்து பார்த்தேன். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோன்னா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு 1 மீட்டர் தான் தேவையாக இருக்கும், ஆனால் 80 பாயிண்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை வந்துட்டு நான் செக் பண்ண மாதிரியே வந்து இவங்க வந்து 80 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. அதை அப்படியே அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி, அக்கா இந்த மாதிரி 80 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு 1 மீட்டர் கொடுங்கக்கா, இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அந்த பாப்பா வந்து மழை பெஞ்சிட்டு இருந்து தான் எனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்ட்டு, அப்புறம் காலையில் தான் வந்து கான் வாங்கியிருந்தாங்க. சரி, அவளுக்கு வந்து ஒரு கான் வந்து நம்ம அவிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான் வந்துட்டு 2 கான் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் ஒன்று வந்து உரிச்சிட்டே இருந்தேன். உரிச்சிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்து ஐயோ ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் பச்சை திங்கிறியா அப்படின்னு, இல்லைம்மா எனக்கு சமைச்சே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. இடையில வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டிருந்தா சைக்கிளை வச்சு, விளையாட்டு சைக்கிளை வச்சு சத்தம் போட்டிருந்தா. அவளை திரும்பி 2 முறை முறைச்சி விட்டேன் பாருங்க, கம்முன் அமைதியாக என்கிட்ட வந்துட்டு அவள். ஏன்னா குட்டி பையன் தூங்குறா இல்லையா, எழுந்துருவான். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நான் 10 நாள் இருக்கேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக வந்துட்டு அதுக்கிடையில் நமக்கு வந்து ஆரி ஆர்டர் வரும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா யாராவது அறிஞ்சிட்டா துணி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கும்போதே நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து நம்ம வேலையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சோம் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.